புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் முதல் வசனம். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிரசங்கியார் டாக்டர் ஹோவர்ட் பாவத்தை குறித்து வெளிப்படையாக கடிந்து பேசுவார். அவர் பிரசங்கித்து முடித்தவுடன் அந்த சபையைச் சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருவர் அவரிடம் வந்து, நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக பாவங்களை கூறி பேசக்கூடாது. சபையில் இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களும் அதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், அவர்களும் பிறகு பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்றார். ஆகவே நீங்கள் பாவங்களை வெளிப்படையாக சொல்லாமல் உங்கள் பிரசங்க நடையை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார். உடனே அந்த போதகர் தன் அருகில் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்துக்காட்டி அவரிடம், அதன் லேபிளை வாசித்தீர்களா? அதில் ஸ்ட்ரிக்னின் என்று போடப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் கீழ் பெரிய சிவப்பு எழுத்துக்களில் பாய்சன் என்று எழுதப்பட்டிருப்பதையும் பார்த்தீர்களா? ஒருவேளை இந்த பாட்டிலில் பாய்சன் என்று எழுதப்படாமல் பெப்பர் மின்ட் எசன்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தால் என்ன நடக்கும்? சிலர் அதை சமையலுக்காக எடுத்து பயன்படுத்தி விடுவார்கள். அது அவர்கள் மறிப்பதற்கு ஏதுவாக மாறிவிடுமே. ஆகவே பாய்சனை பாய்சன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அநேகர் எச்சரிக்கை அடைவார்கள். அதை போலவே பாவமும் விஷத்துக்கு சமம். அவற்றை பாவம் என்று தெரியப்படுத்தினால்தான் மனிதர்கள் எச்சரிக்கை அடைந்து அதற்கு விலகுவார்கள். மாறாக பாவத்தை பாவம் என்று வெளிப்படையாக சொல்லி கடிந்து கொள்ளாமல் பூசி மெழுகி பேசினால் மனிதர்கள் பாவம் என்ற விஷயத்தினால் மடிய நேரிடும். ஆகவே எவையெல்லாம் பாவம் என்பதை வெளிப்படுத்தி காட்டி பேசித்தான் ஆக வேண்டும் என்றார் அந்த போதகர். ஆம் பிரியமானவர்களே, பாவம் என்பது பொல்லாத விஷம் நிறைந்தது. அது சாவுக்கு ஏதுவானது என்று ஒருவர் அறிவித்தால்தான் அதிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லாவிட்டால் அது நம்மில் மிக கொடிய விளைவுகளை ஏற்படுத்தி முடிவில் மரணத்துக்கு நேராக கொண்டு சென்றுவிடும். ஆகவே பாவத்தை குறித்து எச்சரிக்கை பெறும்போது அதை வெறுக்காமல் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தால் வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்வோம். யோவான் ஸ்நானகன் ஜனங்களின் பாவங்களை வெளிப்படையாக கண்டித்து உணர்த்தின ஒரு தேவ மனிதன். அவன் குடியிருப்பு வனாந்தரத்தில் தான் இருந்தது. வாக்கு தத்தமான செய்திகளை மட்டும் பேசாமல் யோவான் ஸ்நானகன் ஜனங்களை, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கித்தான். அப்படி யோவான் ஸ்நானகன் ஜனங்களின் பாவங்களை கடிந்து கொண்டு பேசினாலும் அநேக ஜனங்கள் விருப்பத்தோடு அவனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட ஏரோது யோவானின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் அவனை சிறையில் அடைத்தான். ஏனெனில் யோவான், நீர் உமது சகோதரனின் மனைவியை வைத்துக் கொள்வது நல்லதல்ல என்று ஏரோதை கடிந்து கொண்டான். அந்த ஏரோது வைத்திருந்த ஏரோதியாள் அதை பொறுத்துக் கொள்ள மனதில்லாமல் யோவானை கொலை செய்தாள். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை அதிகமாய் நேசிப்பதால் தான் நாம் வழி தவறும் போது நமக்கு வழிகாட்டி எச்சரித்து நல்ல பாதையில் நடத்த சிலரை ஏற்படுத்துகிறார். அதை கேட்டு நடந்தால் நாம் தாவீதை போல ஆசீர்வாதமாக வாழ முடியும். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே.